பொன்விழாண்டுமால்டஸ் மருத்துவமனையில் சிறப்பாக இந்த 50 வருடங்களாக பல நோயாளிகள், குறிப்பாக தொழுநோய், காசநோய், கண்புரை, பல் மருத்துவம், தோல் மருத்துவம் போன்ற பல நோய்களுக்கு பல மருத்துவ சிகிச்சைகளை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இதன் இயக்குநராக ஃபாதர் குரியன் அவர்கள், டாக்டர் குரியன் அவர்கள் சிறப்பான சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், நான் மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் இவர்கள் அனைவருக்கும் சமுதாயத்தின் சார்பில் எனது நன்றியையும் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மருத்துவமனையை திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்றென்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபாதர் குரியன் இப்பொழுது நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தபொழுது கூறினார், என்னுடைய தந்தை அவர்கள் இந்த மருத்துவமனைக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார், தொடர்ந்து வந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்று. அந்த வழியில் என்னால் இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் செய்வதற்கு நாங்கள் எங்கள் கட்சியில் இருக்கும் அனைவருமே சித்தமாக இருக்கிறோம். அது ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியா அப்படின்றது வந்து வேகமாக மல்டிப்ளை ஆகுறது, டிவைட் ஆகுறது அப்படின்றதுனால. ஆனால் இந்த தொழுநோய், அதாவது மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரே, மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ், இது ரெண்டு தான் வந்து இந்த நோயை உருவாக்கும் இந்த பாக்டீரியாஸ். இதை வந்து 11 நாட்களுக்கு ஒரு முறை, 12 நாட்களுக்கு ஒரு முறை தான் அது டிவைட் ஆகும். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ், மெடிசன்ஸ் எல்லாமே வந்து வேகமாக இந்த டிவைட் ஆகிற சென்ஸில் தான் வந்து இது ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து இதற்கு வைத்தியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு வருடத்திலிருந்து 2 வருடம், சில சமயங்களில் 2.5 வருடங்களுக்கும் மேலாக தொடர்ந்து நீங்கள் வைத்தியம் விடாமல் மேற்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வந்து நம்ம மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது அப்படின்றது தான் ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழுநோய் அப்படின்றது, காச நோய் அப்படின்றது இருமிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த உடம்பு மெலிந்து விடும், அதனால் பல பாகங்கள் பாதிக்கப்படும். ஆனால் வெளியை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய தோற்றத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆனால் தொழுநோய் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது வைத்தியம் மேற்கொள்ளாதவர்களுக்கு வந்து அது ஹைலி டிஸ்பிகரிங் டிசீஸ் லைக் இட் இஸ் இன் சச் அ கர்ஸ் ஆன் மேன்கைண்ட், அதாவது ஒரு மனித குலத்திற்கு அதாவது ஒரு கர்ஸ் அப்படின்ற அளவுக்கு வந்து டிஸ்கிரைப் செய்யப்பட்ட ஒரு வியாதி. அது வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் பல பாகங்களை பாதிக்கும், குறிப்பாக உங்களுக்கு உங்கள் கைகளில், அதாவது க்ளோ ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கையில் உங்களுக்கு செயல்படாத முடியாத அளவிற்கு உங்கள் கைகளை ஊனப்படுத்திவிடும். ஃபுட் ட்ராப், அதாவது நீங்கள் நடப்பதற்கு வந்து ஒரு சுலபமாக நடக்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதைவிட மிக மோசமானது வந்து முகத்தில் ஏற்படும் மாற்றங்கள், அதாவது நீங்கள் அந்த லெப்ரசி ஃபேசிஸ், யூனைன் ஃபேசிஸ் என்று சொல்வார்கள், அதை போன்ற பாதிப்புகளை கொண்டவர்களை பார்த்தால் மற்றவர்கள் அருவருக்கத்தக்க வகையில் இருக்கும் அப்படின்றப்போ ஒரு அனைவருக்குமே ஒரு அச்சம் ஏற்படும். ஒரு காலகட்டத்தில் தொழுநோய், காசநோய் போன்ற நோய்களினால் பாதிக்கப்பட்டால் அந்த ஊரிலிருந்தே வெளியேற்றி விடுவார்கள். எனக்கு முன்னால் பேசியவர் கூறியதை போல் சிலர் அடித்து துரத்தப்படுவார்கள் என்ற நிலைமை இருந்தது. அதற்கு பிறகு அதில் பல ரிசர்ச், அதாவது அதை பற்றிய பல ஆய்வுகளை எல்லாம் செய்து அது ஒரு குணப்படுத்த முடியும் என்ற ஒரு வியாதி தான், குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி தான் என்பதை தெரிந்த பிறகு பல அரசாங்கங்கள், குறிப்பாக தமிழக அரசாங்கம் மக்கள் பயன்பெறும் வகையில் அந்த டாக்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராம், அதாவது இந்த மருந்துகளை எல்லாம் என அனைவரும் சாப்பிடுகிறார்களா என்பதை கண்காணித்து அவர்களுக்கு அந்த, ஏனென்றால் இந்த மருந்தை நீங்கள் ஒரு சில நாட்கள் சாப்பிட்டு நிறுத்திவிட்டால் மறுபடியும் அந்த மருந்தை சாப்பிட்டால் அதற்கு பலன் இருக்காது. அதனால் இது கண்டினியூஸாக சாப்பிட வேண்டும், அந்த மருந்தை சாப்பிட வேண்டும் என்பது தான் இதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அது மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் ஆர் ட்ரக் ரெசிஸ்டன்ட் லெப்ரசி அப்படின்றதுக்கு அடுத்த மருந்துகள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் இந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டால் இது குறைப்படுத்திட முடியும் என்ற அந்த ஒரு செய்தியே ஒரு மிகவும் சிறப்பான செய்தி. அதுவும் இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கை கால்களில் ஏற்படும் இந்த ஊனம், அதாவது அந்த வீக்னஸஸ் ஆஃப் மசில்ஸ், அதற்கு ஒரு தீர்வே இல்லாத ஒரு காலகட்டத்தில் நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன்,
அதாவது நான் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் வந்து ஐ ஸ்டடிட் ஆஸ் ஐ டிட் மை பிளாஸ்டிக் சர்ஜரி ட்ரைனிங் அண்ட் அங்கே வந்து குறிப்பாக கை அறுவை சிகிச்சை. ஸோ அங்கே வந்து சிறப்பு வந்து அந்த இடத்துல வந்து ஹேண்ட் ரிலேட்டட் டிசீசஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து க்ளோ ஹேண்ட் போன்ற ஹேண்ட் அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் செய்யும் அறுவை சிகிச்சைக்கு வந்து ஒரு பாடப்புத்தகமாக நாங்கள் படித்தது வந்து ஒரு புக்கு எழுதினவர் வந்து சிஎம்சி வெல்லூரில் பணி செய்து தன் வாழ்நாளை இந்த தொழுநோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் இந்த பிரச்சனைகளுக்காக என்று தன் வாழ்க்கை வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட டாக்டர் பால் பிராண்ட் என்று ஒருவர் இருந்தார். அவர் ஒரு புத்தகத்தை எழுதி வருங்காலங்களில் எங்களை போன்ற இளைய கட்டுக்குட்டிகள் அதாவது இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியை கற்றுக்கொண்டவர்கள் அந்த அறுவை சிகிச்சைகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வியாதிக்கும் எப்படி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் விளக்கி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை படித்து நாங்கள் பல பேருக்கு இந்த வைத்தியத்தை செய்திருக்கிறோம். அந்த வகையில் கிரமாண்டிஸ் ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிந்து அது ஒரு லெப்ரசி ஹாஸ்பிட்டல் தான் நினச்சிட்டு நான் இங்கே வர வரைக்கும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய இந்த இயர் புக் அப்படின்றது அவங்களுடைய ரிப்போர்ட் பார்க்குறப்ப தான் வந்து நோய் டியூபர்குலோசிஸ் டென்டல் ஐ கேட்ராக் சர்ஜரிஸ் இது போன்ற பல அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்கிறார்கள் என்பது தெரிய வந்தது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இன்று நான் கண்டிப்பாக இந்த மருத்துவமனை இஃப் ஐ கேன் ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இஃப் பாசிபிள் ஆப்ரேட்டிவ் ஆன் சம் ஆஃப் யுவர் பேஷண்ட்ஸ் இட் பி அ கிரேட் ப்ரெஷர் டு டேக் பார்ட் இன் யுவர் சர்வீசஸ் ஸோ யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ வென்எவர் பிகாஸ் பீங் ட்ரெயின்ட் இன் பிளாஸ்டிக் சர்ஜரி இன் ஸ்டான்லி I am sure that I can contribute in a little bit of the tendon transfer surgeries which are being done at your hospital. So I would like to thank the management and everybody for the yeoman services that they are doing. And arasiyal pesa vendam appadina avaru nadachare naan arasiyal pesa kodadhu nu nenikiren ana namadhu samudayathil indha maadhiri oru sevai seiyum manappanmaiyodu செயல்படும் பல மருத்துவமனைகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டின் மிஷினரி ஹாஸ்பிட்டல்ஸ் இதில் இருந்து தான் வந்து நிறைய இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து இந்த மிஷினரிஸ்க்கு வந்து வரும் இந்த ஃபண்டிங் அப்படின்றத பற்றிலாம் வந்து நிறைய பிரச்சனைகள் எஃப்சிஆர்ஏ பில் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. இந்த அரசாங்கம் கொண்டு வந்த பொழுது 2019-2020 ஆண்டு அதில் வந்து அந்த எஃப்சிஆர்ஏ பில் அதில் வந்து நான் வந்து இதை எதிர்த்து நான் பேசியதை நான் இங்கே அதை பற்றி பேசப்போவதில்லை. அதை முடிந்தால் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. பட் வாட் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் வாஸ் தட் ஆல் தீஸ் மிஷினரி ஹாஸ்பிட்டல்ஸ் வெர் பர்ஃபார்மிங் ஹவு இம்பார்ட்டன்ட் ஃபார் தௌசண்ட்ஸ் ஆர் இஃப் நாட் லேக்ஸ் ஆஃப் பேஷன்ஸ் ஹூ ஹவ் பெனிஃபிட்டட் ஃப்ரம் தீஸ் திங்ஸ். இது வந்து ஒரு பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இவர்கள் அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் எதிர்ப்பும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொண்டு தான் இருப்போம். எங்களால் இயன்றவரை இதை போன்ற சேவை குணம் உள்ள எந்த ஒரு செயலுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை உறுதி செய்து இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம்.